ஆனால் எனக்கு சமைக்கவே வராது. சமைக்கணும்னு நான் நினச்சதும் கிடையாது. எனக்கு அப் முதல்லேருந்தே என்னோடய வாழ்க்கை வந்து அப்படியே அமைஞ்சு போச்சு. படிக்கும்போதே திருமணம் ஆயிடுச்சு. அது சின்ன வயசில் கூட அம்மா ரொம்ப என்னை வந்து என்னோடய தன்மையை புரிஞ்சிக்கொண்டு அம்மா என்னை சமையல் பண்ணு கற்றுக்கோ அதெல்லாம் சொன்னதே கிடையாது. இசை வந்து நல்லா படிப்பா, எழுதுவா, பேசுவா, அவளை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு தான் அம்மா எப்போவுமே என்ன நினச்சிருக்காங்க. அது எனக்கு பெரிய பலம். சில அம்மாக்கள் மாதிரி சமையலறையில் அப்படின்னா 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை நான் சொல்கிறேன், இப்போ இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள்லாம் வளரும்போது அம்மா போட்டு இல்லை இல்லை ரொம்ப கட்டுப்பாட்டாக இப்படி தான் இருக்கணும்னு தான் எங்களோட திறமையெல்லாம் வெளியே வராமல் இருந்திருக்கோம். அம்மா ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன திறமைன்னு பார்த்து அதில் அவங்கள முன்னேற்றினதில் எங்கள் அம்மாவோட பங்கு ரொம்ப அளப்பரியது. ஆனால் சின்ன வயசுல அரசியலுக்கு வரணும்னு ஒரு வாட்டி சொன்னோன்னு என்னை பிடிச்சி நல்லா அடித்தாங்க. அப்பா வந்து ஊர் சுற்றுறது போதாதா அப்படின்னு டாக்டருக்கு தான் படி அம்மா ஆசைக்கு டாக்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஆசைக்கு அரசியலுக்கு வந்தேன். அதனால அம்மா தான் என்ன டாக்டர் படிக்கணும்னு சொன்னதும் அம்மா தான்.